ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லாமே. நேட்டிவுக்கு கல்ச்சருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த அவதார்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்ல வருவாங்க. அது வந்து டிவைன் பிளாக் பஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேர்மே புதுசாக இருக்கும். டெட்டின்னு நினைக்கிறேன், பிரதர்னு நினைக்கிறேன். அந்த 777 நடித்த ஹீரோ அவர் ஜம்ப் பண்ணி குதிச்சு வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணுவார். எங்கே நம்ம ஊரில் யாருங்க அப்படி பண்ணுவா சொல்லுங்கள். ஆமாம், ஹவுஸ்ஃபுல் தான், இங்கேயும் ஹவுஸ்ஃபுல் தான். நான் ஆக்சுவலி இப்போ ரோஹினியில் பார்த்துட்டு வரேன். பட் நான் ஜிகே சினிமாஸில் பார்த்தா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் போயிட்டு இருக்கு. படம் சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்ட்டு. நம்ம ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களே தோழர்களாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க இருக்கிற மாதிரி காமிச்சு நம்ம கல்ச்சரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் இப்படி போல்டாக எடுக்க முடியாது, அதுவும் இப்போ கரண்ட் பீரியடில். ஸோ இட்ஸ் அண்ட் போல்ட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் கன்னடா சினிமா. ரிஷப் ஷெட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கார், ரொம்ப ராவாக இருக்குது ஆக்டிங் எல்லாமே. ஸோ அந்த ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக காமிச்சா ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு நினைப்பாங்க. ரிஷப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவர்தான் கேள்விப்பட்டேன், வேற அளவு இருக்குது அவரோட ஆக்டிங் எல்லாமே. ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மியூசிக்கல் ட்ராமா. அது என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அது என்ன, அந்த நேட்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எந்த விஷயங்கள்லாம் மூட நம்பிக்கை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, எந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப அறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபியூச்சரிக்காக ஸ்டிங் பண்ணுறோம். பட் நேட்டிவுக்கு கல்ச்சருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ கார்டன்றவங்க எல்லோரும் இணைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சேவ் பண்ணணும் நினச்சா சேவ் பண்ணுவாங்கன்ற ரொம்ப மியூசிக்கெல்லாம் போய்ட்டிக்காக காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் சான்ஸ் இல்லை. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்ல இருக்கும், பயங்கரமாக புல்ல இருக்கும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் சான்ஸ் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உள்ள ஃபாரஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மூவியில் இருக்க ஃபீலே இல்லை அதில். மோஸ்ட்டாக நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நீங்களே அந்த ஒரு ட்ரைபில் ஒரு மெம்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த சினாரியஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் அண்ட் போல்ட் அட்டெம்ப்ட். உங்களுக்கு வந்து உள்ள ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கவே முடியாது. அந்த காட்டை அழிக்கிறப்போ, அந்த காட்டை எடுக்கிறப்போ நம்மளே தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அவதார்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்ல வருவாங்க. பட் இது நம்ம நேட்டிவில் நம்ம கல்ச்சராக அதை ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கிறாங்க, வித்தவுட் எனி ஹெசிடேஷன். அதான் ரொம்ப முக்கியம். ரிஷப் ஆக்டிங் வந்து எப்படி சொல்கிறேன், இந்த நம்மளுடைய இந்த கூத்துப்பற்றலாம் சொல்லுவாங்க இல்லையா, கூத்துப்பற்றையில் நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக்காக ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த சாமி வந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ மோரலெஸ் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருப்பாரு. பட் சாமி வந்து ஆடுற மாதிரி இருக்காது. நிறைய பேர் சாமி ஆடுறது பொய் ஆடுறீங்களா என்ன, இந்த படத்தில் மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா, ஓ சாமி ஆடி நீ போய் சொல்கிற, நீ சொல்கிற இல்லை சாமி சொல்லுதா அப்படின்றத அந்த மெயின் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அது சாமி தான் சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளே வந்து ஆடி நமக்காக இல்லை சமரசம் பண்ணிட்டு போனேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப டிவைனாக இருந்துச்சு பார்க்க. அதனால தான் நீங்களே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அது வந்து டிவைன் பிளாக் பஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேர்மே புதுசாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட். கண்டென்ட் குவாலிட்டி என்ன, டு பி ஃப்ராங்க், அவங்க பொலிட்டிக்கலி எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ் சொல்ல நினைக்கிறேன். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க நினச்ச மாதிரி எடுக்க முடியுது. பட் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பாலிசம் கூட காமிக்க முடியல. ஒரு நாள் வச்சா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை இன்னொருத்தர் மாதிரி இருக்கும். பட் அங்கே வந்து அவங்க நினச்ச மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது மூவியை மூவியாக பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன். இங்கே வந்து சின்ன விஷயத்தையும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அதை ஒரு பெருசாக பூம் ஆக்கி அதை வச்சு ஒரு கேம் விளாட்றாங்க. ஸோ பாசிபிளி அங்கே அது ஃப்ரீடம் இருக்குது, நமக்கு அந்த ஃப்ரீடம் இங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அந்த ஷெட்டி பிரதர்ஸ்னே சொல்லலாம், மூணு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, அவங்க மூணு பேரும் எப்படின்னா ரொம்ப ராவாக நேட்டிவிட்டி கலந்த, விச் மீன்ஸ் அந்த கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 777 எடுத்தாலும் சரி, சரி இவர் வந்து அவரை பாராட்டுறதும் அவர் இவரை பாராட்டுறதும் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு யூனிட்டி இருக்குது அவங்களுக்குள்ள, விச் இஸ் நம்ம இங்கே கொஞ்சம் லேக் பண்ணுறோம். இங்கே என்ன தான் ஃபேஸ் முன்னாடி பாராட்டினாலும் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் மீட்டிங்கில் இன்டெரக்டாக அவங்களை தாக்கி பேசுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு யூனிட்டி இருக்குது. நீங்களே பார்த்துருக்கலாம், இவர் வந்து அந்த இன்னொரு மூவி பார்த்துட்டு அவர் பேர் இன்னொரு என்ன ஷெட்டின்னு நினைக்கிறேன், அவர் பிரதர்னு நினைக்கிறேன். அந்த 777 நடித்த ஹீரோ அவர் ஜம்ப் பண்ணி குதிச்சு வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணுவார். எங்கே நம்ம ஊரில் யாருங்க அப்படி பண்ணுவா சொல்லுங்கள். இன்னொருத்தர் ஹீரோ படத்துக்கு இந்த மாதிரி வந்து கட்டி பிடிச்சி யார் பண்ணுவா, சும்மா ட்வீட் போகிறதுக்கே தயங்குறாங்க எங்கள் நம்ம ஆளுங்க. அங்கே அவ்வளோ வந்து ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி டப் பண்ணால் நல்லாயிருக்கும், டப்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த படத்தை. பட் இங்கே என்னன்னு தெரியல, அவங்க வந்து மைட் பி பேன் இண்டியனாக அவங்க பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து அவங்க கல்ச்சர் ரெப்ரசென்ட் பண்ணுன்றக்காக அவங்க லாங்குவேஜில் விட்டுருக்காங்க. இன்னும் வந்து ஸ்க்ரீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ரோஹினி இல்லை, இன்னும் ஒரு ஃபியூ ஸ்க்ரீன்ஸில் தான், ஃபியூ ஷோஸ் தான் இருக்குது. பாசிபிளி டப் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் அதை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ட்ரைபல் இருக்காங்க, ட்ரைப் சம்மந்தமான கதைகள் இருக்குது. இது எல்லாமே இங்கே பொலிட்டிக்கலாக எடுக்கிறாங்களே தவிர அந்த ட்ரைபை ட்ரைவாக காமிக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ பாசிபிளி தமிழை டப் பண்ணாங்கன்னா இன்னும் அது ரீச் நல்லாயிருக்கும் நான். ஆமாம், ஹவுஸ்ஃபுல் தான், இங்கேயும் ஹவுஸ்ஃபுல் தான். நான் ஆக்சுவலி இப்போ ரோஹினியில் பார்த்துட்டு வரேன். பட் நான் ஜிகே சினிமாஸில் பார்த்தா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் போயிட்டு இருக்கு. பாசிபிளி இன்னும் ஷோஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே எப்படி அதுக்கான சுச்சுவேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இங்கே வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மைட் பி உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம். ஸோ
அவங்க தயங்கலாம்னு நினைக்கிறேன் மைட் பி. இல்லை எல்லாரும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, அதை பார்த்து நானும் வந்தேன் சார் அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஃபார்மன்ஸ் தாங்க, பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அவார்டு கிடைக்கிது கிடைக்கல, மக்கள் மனசில் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரீச் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் இந்த முக்கியமான அவார்டுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு கனடா தெரியாது, சப்டைட்டில்ஸ் தான் பார்த்தா ஒரு பாயிண்ட் வந்து சப்டைட்டிலும் தேவைப்படலை. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன் நமக்கு ஈஸியாக கன்வே ஆகிடுது. ஸோ இட்ஸ் ஈஸி டு கனெக்ட் அப்படி தான் சொல்லு. சார் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படங்களில் நிறைய வில்லனாக பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். இந்த படத்தில் வந்து பார்த்தா வில்லன் மாதிரி தான் இருக்கார், பட் ஆனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். யாரை வில்லனாக காமிச்சா கிளைமேக்ஸில் வந்து அவர் தான் ஹீரோவாக வந்து அந்த ஹீரோவை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிஷோர் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் கேஷுவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது அவரோட கப் ஆஃப் கேக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் நடிச்சுட்டு போயிட்டாரு. இல்லை கிஷோரோட இது எல்லாமே பார்த்து ரொம்ப தக்காக இருக்கும். பொல்லாதவன் எடுத்துக்கிட்டிங்களா, வளச்சனை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப மேன்லியாக ரொம்ப தக்காக இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். பட் இதில் என்ன அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டை ரொம்ப லவ் பண்ணி இல்லை ஃபாரஸ்ட்டை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் அங்கே இருக்க மக்களை ஃபஸ்ட்டு வெறுக்கிறாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபாரஸ்ட்டு மக்களும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்கன்ற புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு என்ன சார் ஒரு நியூட்ரலான ஒரு ரோல். இல்லை நீங்கள் வில்லனாக தான் ஃபஸ்ட்டு போர்ட்ரே பண்ணுறாங்க, பட் அந்த நம்ம படங்கள் நம்ம எல்லாம் காமிக்கலாம். ஏன்னா அவர் இதில் வந்து வேறு மாதிரி இருக்கிறார், நியூட்ரலாக இருக்கிறார்.